ஹலோ ஹாய் அண்ட் வெல்கம் டு ஃபுட்டி கேட்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பொரிச்ச குழம்பும் தேங்காய் தொகையிலும். அதுதான் எங்கள் லஞ்ச், அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஒரு சப்ஸ்கிரைபர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, இந்த லாக்டவுனில் மெய்டெல்லாம் வராதனால ரொம்ப கம்மியான பாத்திரத்தில் சமையல் பண்ணுறது எப்படின்னு சொல்ல சொன்னாங்க. நமக்கெல்லாம் சிங்க் ஃபுல்லாக சாமான் சேர்ந்தால் தான் சமைச்ச மாதிரியே இருக்கும். அதனால இன்னைக்கு அது ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு இந்த வானல், இந்த குக்கர், ஸோ இது ரெண்டு மட்டும் யூஸ் பண்ணி ஒரு ரெண்டு கரண்டி எப்படி சமையல் பண்ணுறது அப்படின்னு காட்ட போகிறேன். பொரிச்ச குழம்புக்கு என்னென்ன தேவைன்றது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் ஒரு 200 கிராம் தோரம் பருப்பு வாஷ் பண்ணி நல்லா வேக வச்சுருக்கேன். ஸோ பருப்பு நல்லா வெந்துருச்சு. காய் என்னென்ன செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுரக்காய் ஒரு பாதி, சுரக்காய் ஒரு பாதி, சௌசௌ ஒரு முள்ளங்கி, ஒரு கேரட், ஒரு உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம், ஒரு 10 பல்ல பூண்டு. உருளைக்கிழங்கா பொரிச்ச குழம்புல அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. பொரிச்ச குழம்பு பொறுத்த வரைக்கும் நாட்டுக்காய் போட்டால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நாட்டுக்காய் மீன்ஸ் அந்த பூஷணிக்காய், கொத்தரங்காய், அவரைக்காய், சுரக்காய் இதெல்லாம் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். நாட்டுக்காய் போட்டால் என் வீட்டில் இருக்கவங்களாம் நாட்டை விட்டு ஓடி போயிடுவாங்க. அதனால் வந்து இந்த மாதிரி மிக்ஸ்டு வெஜிடபிளாக தான் எப்போவுமே பண்ணுவேன், என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ பொரிச்ச குழம்பு இந்த மாதிரி மிக்ஸ்டு வெஜிடபிள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக பண்ண போகிறோம். பருப்பு வந்து ஒரு 2 சவுண்ட் விட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். அந்த பருப்பு கூட அப்படியே இந்த மொத்த காயும் போட்டு சக்சஸ்ஃபுல்லாக கொட்டிடுவேன்னு நினைக்கிறேன். வெரி குட், வெரி குட், கொட்டியாச்சு. ஸோ இப்போ இதை திருப்பி க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் விட போகிறோம். ஒன்று இல்லைன்னா 2 விசில் விட்டால் காய் எல்லாம் வெந்துடும். அதுக்கப்புறம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ குக்கர் ஒரு 2 சவுண்ட் வரத்துக்குள்ள மீன்வாயில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு சின்ன வானல் வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் புழுங்கல் அரிசி, புழுங்கல் அரிசி இல்லைனா இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 3 டேபிள் ஸ்பூன் மிளகு, ஒரே ஒரு காஞ்ச மிளகாய். மிளகு தான் வந்து இந்த குழம்புக்கான காரம். சும்மா ஃப்ளேவருக்காக ஒரு காஞ்ச மிளகாய். தனியா வந்து மிளகு வந்து சூடு இல்லையா, ஸோ அதனால தனியா போட்டால் கொஞ்சம் இதுவாக இருக்கும், அதோட காட்டம் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்றதுனால கொஞ்சம் தனியா எடுத்துருக்கேன். ஸோ இதை ட்ரையாக நல்லா வறுத்துக்க போகிறோம். எண்ணெய்லாம் விடக்கூடாது, ட்ரையாக தான் வறுக்கணும். அந்த தனியா மிளகு ஸ்மெல் வர்றது நமக்கு தெரியும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இதை எடுத்துடலாம். ஸோ அன்எடிட்டட் வீடியோ நேற்று வந்து ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது அப்படின்னு சொல்லலனாலும், அட்லீஸ்ட் வந்து தக்காளி கல்லெல்லாம் போட்டு யாருமே நீங்கள் வந்து என்னை திட்டலை. அதனால் வந்து இன்றைக்கும் அன்எடிட்டட் வீடியோ தான். வறுத்துக்கோங்க. இந்த பக்கம் ஒரு ஜாரில் சும்மா ஒரு 4 பல்லு தேங்காய் வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து ஆப்ஷனல் பொரிச்ச குழம்புலலாம். ஸோ இதோட இதை சேர்த்து அரைக்க போகிறோம். அரைக்கிறதுக்கு பொரிச்ச குழம்புக்கு என்னென்னா, கொஞ்சமாக தேங்காய் வறுத்ததில், தனியா, மிளகு, புழுங்கல் அரிசி, காஞ்ச மிளகாய். ஸோ இதை நல்லா தண்ணி போட்டு பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். குக்கரில் சவுண்ட் வந்ததுக்கப்புறம் இந்த பேஸ்ட் எடுத்து அதில் விட போகிறோம். பொரிச்ச குழம்பு ரெடி. ஸோ வெஜிடபிள்ஸ் நல்லா வெந்துருச்சு, குக்கர் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்படி குண்டா நிறைய குழம்பு வைக்கிறீங்க, உங்கள் வீட்டில் கெஸ்ட்டு வராங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாக்டவுனில் யாருங்க வரப்போறா? யாரும் கிடையாது. இந்த பொரிச்ச குழம்பு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நைட் எங்கள் வீட்டில் சப்பாத்தின்றதுனால இது நைட்டுக்கும் சேர்ந்து. 1 டேபிள் ஸ்பூன் பெருங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி, நெக்ஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்க விழுது, அந்த பேஸ்ட்டெல்லாம் அரைச்சோம் இல்லையா, ஸோ வறுத்ததெல்லாம் அரைச்சது இல்லாமல் அதை விட்டுருப்போம். கொஞ்சம் தண்ணியாகவே விடுங்க, ஏன்னா புழுங்கல் அரிசி இருக்கிறதுனால அது திரும்ப திரும்ப வந்து உங்களுக்கு குழம்பு கெட்டியாகிட்டே இருக்கும். இதெல்லாம் நல்லா கலந்து கேஸ் ஆன் பண்ணி ஒரே ஒரு கொதி விட போகிறோம். இதுக்கு தேவையான, இந்த குழம்புக்கு தேவையான கல், உப்பு, சால்ட்டோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அது போட்டுக்கோங்க. செம டேஸ்ட்டாக இருக்கும். மிளகோட வாசனை வந்து சூப்பராக இருக்கும். இந்த குழம்பு ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். எஸ்பெஷலாக இந்த மாதிரி எல்லா வெஜிடபிள்ஸும் போடுறது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த குழம்பு கொதி வரத்துக்குள்ளே இந்த பக்கம் அது தாளிச்சு ரெடி பண்ணிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில், கடுகு, சீரகம், நல்ல ஒரு கை ஃபுல்லாக கடுகு. ஸோ குழம்பு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கொதி வந்துடுச்சு, தாளிப்பும் போட்டாச்சு. சூப்பராக குண்டா நிறையா பொரிச்ச குழம்பு ரெடி.
இது அப்படியே ஒரு சர்விங் டிஷ்ல மாத்திட்டு இதலயே ரைஸ் வெச்சிர போற சாதத்துக்கு நெக்ஸ்ட் தேங்காய் துவையல் பார்க்கலாம் சோ குழம்பு சர்விங் டிஷ்க்கு மாத்தியாச்சு சோ க்ளோஸ் பண்ணிரலாம் நெக்ஸ்ட் தேங்காய் துவையலுக்கு ஒரு அரை முடி தேங்காய் எடுத்துட்டேன் அதுக்கு ஏத்த மாதிரி புளி தேங்காய் துவையல்ல புளியோட फ्लेவர் கொஞ்சம் நிறைய இருக்கணும் சோ கொஞ்சம் நிறைய புளி எடுத்துக்கோங்க அரை முடி தேங்காய்க்கு நான் கிட்டத்தட்ட ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ்க்கு புளி எடுத்துட்டேன் ஒரு வாணல் அதே வாணல் குழம்பு தாளிச்சோலியா அதே வாணல்ல और टेबल स्पून ऑयल कुछ कड़ग और कई फुल उलतम परे और तुं इंजी सूमा नाले नाल करवे नाले नाल वर मिगे तक ना वरतो अरे उपड़ो मरदे तवल के कल उपको परीच कु सुटा प्लोर सूपर एंगे अदाल सर तवल इस्ट कामेन ऐसा नम्बर नरिया वजिटबल अटदा तिरपी और का से अंदर सरिया सिंपला चिप्स अपलम तुगल रोम नल तुय अरेचना समल रेडी तुयल अरे रेडिया परीच कुयल रेडी इंदर वीडियो उम्मीद पिछड़ी लाइक पनी शेयर पनी सब्सक्राइब पनी थैंक यू।